நாளைக்கு கொரோனா பார்த்து நான் இதே பிரச்சனை அம்மா ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் அந்த ஜமாபதி விழாவிலே கலந்து கொள்வார்கள், மனுக்களை கொடுப்பார்கள். ஜமாபதி என்றாலே திருவிழா போல கூட்டம் ஆயிரக்கணக்கான தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக கண்காணிப்பு அலுவலர், அதாவது மானிட்டரிங் ஆபீசர் என்று சொல்வார்கள், அரசில் உயர்ந்த பதவி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசு செயலாளர் பதவி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆபீசர்ஸை அனுப்புவார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும். அப்படி கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக, நேற்று அதற்கு முன்தினம் இந்த பகுதிக்கு வரும்பொழுது நாங்கள் தேர்வு செய்த இடம் இதே காவிரிப்பாக்கம், இதே நெமிலி, அதே போன்று சோளிங்கர், வாலாஜா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளை பார்வையிட்டால்தான் உண்மையிலே வேலூரில் எப்படி இந்த குடிநீர் தட்டுப்பாடானது பல்வேறு பணிகள் மூலமாக அதை எப்படி நாம் கையாளுகிறோம், எப்படி மக்களுக்கு தேவையான குடிநீரை வழங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை உணர முடியும் என்பதற்காக இந்த பகுதிகளுக்கெல்லாம் நாங்கள் மானிட்டரிங் ஆபீசரை அழைத்துக் கொண்டு காண்பித்தோம். அவரும் சரியாக பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த எதிர்பாராத விதமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குடிநீர் தட்டுப்பாடானது நம்முடைய கையில் இல்லை. எல்லாம் மழை பெய்தால் தான் இது சரியாக இருக்கும். அந்த நேரத்திலே கூட நாம் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை ஓரளவு சமாளித்துக் கொண்டு ஓரளவு அவர்களுக்கு தேவையான குடிநீர் கிடைக்கவில்லை என்றாலும் அவர்களுக்கு முடிந்த வரையில் எங்களால் பல்வேறு திட்டங்கள் மூலமாக குடிநீர் வழங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை எடுத்துக் கூறினோம். அவர் அதன் மூலமாக வர்ண பகவானுக்கு பூஜை செய்ததன் விளைவாக இந்த இன்னும் தொடர்ந்து ஏதோ ஒரு மழை என்ற அளவிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் எல்லாம் ஓரளவு நாம் இங்கு உட்கார முடிகிறது. அந்த அளவுக்கு நம்முடைய பூமியானது குளிர்ச்சி அடைந்திருக்கிறது. அந்த வகையிலே எல்லா பணிகளும் நாம் நினைத்தது போல் நடக்க வேண்டும் என்றால் குடி தண்ணீர் என்பது முக்கியமான ஒரு முறையாக இருக்கிறது. குடிநீர் என்பது நம்முடைய தேவையாக இருக்கிறது. அந்த குடிநீர் நமக்கு தேவை என்றால் மழை பெய்ய வேண்டும். மழை பெய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்ல வேண்டிய, நாம் யோசிக்க வேண்டிய ஒரு பணி. அதற்கு பதிலாக உங்களுக்கு சூறாவளியின் மூலமாக கிடைக்கும், இல்லை என்றால் இந்த மாதிரியான மழை வெள்ளத்தின் மூலமாக தான் உங்களுக்கு அதிகப்படியான, அதாவது உங்களுடைய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மழை தான் தமிழ்நாட்டிற்கு கிடைக்கப்பெறுமே ஒழிய பருவ மழை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விடும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்பொழுது அது புரியவில்லை அவருக்கு. ஏன் பருவமழை என்றால் என்ன உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பருவமழை என்ன என்ன, முன்னாடிலாம் பழைய சங்ககால இலக்கியத்திலாம் சொல்லுவாங்க மாதம் பாஸ்கரன் பதினாலு பேர் குறைதான்